பெரும்பாலும் இப்போ சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து முதுகெலும்பு வலி வருது அந்த மாதிரி இருக்குல்ல, அவங்களோட உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கலாம், அது போகிறதுக்கான என்ன வழி இருக்கு? அதாவது மென்பொருளில் மட்டும் இல்லை, உட்கார்ந்தே பணியாற்றக்கூடிய நபர்களில் பல பேருக்கு அந்த முதுகு வலி வருவதுக்கு காரணம் நம்ம பாஸ்சுரல், நம்மளுடைய உடல் பாஸ்சரில் இருக்கக்கூடிய சில வகை சில வகை நம்ம அமைப்புகளில் நம்ம கொடுக்கக்கூடிய நெருக்கடி தான். உதாரணமாக எடுத்தோன்னா, நம்ம எந்த பணி மென்பொருளில் இருந்தாலும் சரி, இல்லை உட்கார்ந்தே வேலை செய்யக்கூடிய எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு 60 மணி நேரத்துக்கு ஒருக்க உடலுக்கு சில பயிற்சிகளை கொடுக்கணும். இது வந்து இதுக்கு மருந்து உணவை தாண்டி முதல்ல பயிற்சி தான். ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு வந்து கழுத்தில் வலியோ இல்லை இடுப்பில் ஏற்படக்கூடிய வலி தான் இருக்குது. நம்ம உட்கார்ந்துருக்கிற பாஸ்சர் பல நேரம் வந்து நம்ம நேரடியாக நிமிர்ந்து உட்கார்ந்து பணியாற்றுறது இல்லை, இப்படி பின்னாடி சாஞ்சி கீழே கடந்து இப்படி உட்கார்ந்து பண்ணுறது, இல்லைனா வந்து ஒரு பக்கமாக ஒரு பக்கம் எந்த பக்கத்தில் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த பக்கத்தில் சாய்ஞ்சிருக்கு. இது மாதிரி பாஸ்சரை 6 மணி நேரம் 8 மணி நேரம் இருக்கும்போது முதுகு தண்டுவடத்துக்கு இடையில இருக்கக்கூடிய தட்டுக்கள் தேய ஆரம்பிக்கும். நேரடியாக இருக்கிறதுக்கு இப்போ உதாரணமாக நம்ம ஃபேன் மாட்டும்போது இதில் மாட்டும்போது அந்த வாசரை கரெக்டாக போடலன்னா ஒரு பக்கமாக தேஞ்சு போகுது இல்லையா, அதே விஷயந்தான். அதே அந்த டிஸ்க் வந்து ஒரு பக்கமாக தேயிறது, பல்ஜ் ஆறுறது, நகர்றது, இது மாதிரி விஷயங்கள்ல தான் அந்த செவிக்கல்லையும் லம்பார்லேயும் வரக்கூடிய அந்த ஏர்லி ஸ்பாண்டிலோசிஸ் சேஞ்சஸ் வர்றது. அதை முதல்ல தடுக்கிறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு. நான் ரெகுலராக 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம உடம்பை வந்து பயிற்சி கொடுத்துக்கிறது, தினசரி காலையிலையும் மாலையிலையும் செய்கிற பயிற்சி, யோகாசனத்தில் இந்த சூரிய நமஸ்கார் மாதிரி உள்ள விஷயங்கள், உடல் பயிற்சியில் லம்பார் அண்ட் செர்விக்கல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ், அதை கண்டிப்பாக செய்யணும். இது முதல் விஷயம். உணவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை வந்து சித்த மருத்துவத்தில் வாதம் சார்ந்த நோய்களாக பார்ப்போம். அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா புளிதுவர் விஞ்சிக்கின் வாதம்னு சொல்லுவோம். புளிப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த ரொம்ப வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளியோதரை அந்த மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது. குளிர்ச்சி, கிழங்கு ரெண்டுமே இந்த கழுத்து வலி முதுகு வலியை அதிகரிக்கும். ஸோ அதனால் தரைக்கடியில் விளையிற கிழங்குகள், அந்த உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, சேனை, சேம்பு மாதிரி விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும். கருணைன்னு சொல்கிற பிடி கருணை மட்டும் கிழங்குகளில் நல்லதுங்கிறேன், ஏன்னா அதில் நார்த்தன்மை இயல்பு அதிகம், அந்த பிடி கருணை மட்டும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ரொம்ப குளிர்ச்சியான இது, நம்ம வீட்டிலையும் வந்து ராத்திரி பூரா ஏசியை போடுறது, காரில் போகும்போது ஏசி, அப்புறம் ஆஃபீஸில் 12 மணி நேரம் ஏசின்னு இருக்கும்போது அந்த குளிர்ச்சியும் இதை வந்து பாதிப்பை உண்டாக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நல்ல வெளியில் வெயில் உடலில் படுற மாதிரி வெளியே போகிறது. பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பிரசவ காலத்தில் அந்த கூபகம் விரிந்து சுருங்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அவர்கள் கணினியில் வேலை செய்யும்போது இடுப்பு வலி ரொம்ப காமனாக வர ஆரம்பிச்சிடும். அவங்களும் வந்து இது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் வச்சு எக்ஸசைஸும் உணவும் வச்சுக்கிட்டாலே பெருவாரியாக தவிர்க்கலாம். அதுக்கும் மேலே அது ஒரு பெரிய ஒரு தீவிர நோயாக, சிலருக்கு செர்விக்கல் ராடிக்கலோபதின்னு சில டிசீஸ் வரும், சில பேருக்கு லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்னால சயாட்டிக்கா மாதிரி பிரச்சனைகள் வரும். அது மாதிரி இருக்கும்போது உங்களுடைய குடும்ப மருத்துவரை பார்த்து என்ன பயிற்சி என்ன உணவு, கூடுதலாக சில மருந்துகளும் தேவைப்படலாம்.